அனைவருக்கும் வணக்கம். அப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ்எஸ்சி ரயில்வே நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒலிம்பிக்ஸ் 2024 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒலிம்பிக்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஸோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எஸ்எஸ்சியாக இருக்கலாம், ரயில்வேவாக இருக்கலாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஸோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் வந்து ஒரு தனியாக வீடியோ போட்டோம், ஓகேங்களா, இந்தியா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 2024 ஒலிம்பிக்ஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வீடியோவில் வந்து பாருங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ நல்லா பாருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு இதிலிருந்து ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், ஓகேவா? நீங்கள் அவங்க எந்த ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டாலும் வந்து பாருங்கள் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்தியா அடுத்த 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ், ஓகேங்களா, இந்தியா 2024 கோடைக்கால ஒலிம்பிக் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அந்த வீடியோவில் எதுனா முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து அதுக்கு தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியர்கள் என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நல்லா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ எப்போ பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 26 ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆனது, எப்போ முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சது, ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 16 ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 110 போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா, இந்திய ஒலிம்பிக் சங்கம். அது எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டதுனா 1927 தோற்றுவித்தாங்க. இது கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய ஒலிம்பிக் சங்கம் எந்த வருஷம் உருவானது அப்படின்னு கேட்பாங்க. எந்த வருஷம்னா 1927. இதனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடி உஷா இருக்காங்க. இதனுடைய இப்போதைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீடொலியில் இருக்குது, ஓகேவா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் யார் போனால் யார் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 110 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 16 ஸ்போர்ட்ஸில், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திறப்பு விழா நிறைவு விழாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி வந்து பண்ணால் வந்து கொடியை ஏற்றிட்டு போவாங்க, ஓகேங்களா, கொடியே ஏந்துப்பாங்க, ஓகேங்களா, ஃப்ளாக் வியரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி வந்து பண்ணால் பாரிஸ் ஒலிம்பிக் வந்து பண்ணால் வந்து திறப்பு விழாவில் யார் வந்து கொடியை ஏந்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பி வி சிந்து அவர்கள். பி வி சிந்து உங்களுக்கு நல்லா தெரியும், பேட்மிண்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சரத்கமால். சரத்கமால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர். டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரத்கமால். அவரும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கார். ஸோ இவங்க ஃப்ளாக் பேரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் செரிமனிக்கு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, பாரிஸ் ஒலிம்பிக் 2024 திறப்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் கொடியை ஏந்தியவர்கள் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. யாருனா பி வி சிந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரத்கமால். பி வி சிந்து வந்து பேட்மிண்டன், சரத்கமால் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைவு விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடியை ஏந்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனுபாக்கர். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்கில். ஸோ மனுபாக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடியை ஏந்தியவர்கள். அதே மாதிரி வந்து பி ஆர் ஸ்ரீஜேஷ் யார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா வந்து இந்தியன் ஹாக்கி டீம்ல இருக்கக்கூடிய ஒரு கோல் கீப்பர், ஓகேங்களா? ஸோ ஹாக்கி டீம்ல இருக்கக்கூடிய கோல் கீப்பர் யார் அப்படின்னா பி ஆர் ஸ்ரீஜேஷ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவை சார்ந்தவர், ஓகேவா? அப்போ ஃபிளாக் வீரர் ஓப்பனிங் என்ன பி வி சிந்து அண்டு சரத்குமார். ஸோ ஃபிளாக் வீரர் க்ளோசிங் அப்படின்னா மனுபாக்கர் அண்டு பி ஆர் ஸ்ரீஜேஷ் அப்படின்றவங்க இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொடியே ஏந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஓவராலாக எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 71வது இடம். ஸோ லாஸ்ட் டைம் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்தாங்க, 50க்குள்ளே வந்துட்டாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. எத்தனாவது இடம்னா 71வது இடம். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0, இந்த வாட்டி கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல. சில்வர் என்னென்னா 1, பிரான்ஸ் எத்தனைன்னா 5, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 பதக்கங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை சில்வர் அடிச்சாங்க, எத்தனை பிரான்ஸ் அடிச்சாங்க, டோட்டலாக எவ்வளோ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சிலையும் சரி ரயில்வேலையும் சரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க,
இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ இந்தியா ஒன் ஒன் சில்வர் அண்ட் ஃபைவ் பிரான்ஸ் மெடல்ஸ், த்ரீ ஆஃப் விச் ஆஃப் கம் ஃப்ரம் ஷூட்டிங். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில்வர் அதே மாதிரி ஐந்து பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அதில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து துப்பாக்கி சுடுதல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேங்களா, ஆறு மெடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு மெடல் எந்த இது ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வந்ததுன்னு கேட்கலாம். எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ துப்பாக்கி சுடுதல் இருந்து வந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுபாக்கர் வான் த ஃபர்ஸ்ட் மெடல் ஃபார் இந்தியா இன் த உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவென்ட். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் மனுபாக்கர் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் வென்றார். இது வந்து கண்டிப்பா க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்தியாவின் சார்பில் முதன் முதல்ல பதக்கம் வென்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனுபாக்கர். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து துப்பாக்கி சுடும் வீராங்கனை. எதில் வின் பண்ணியிருக்காங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சாதனையும் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு சாதனை பண்ணியிருக்காங்க. முதல் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது, ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து துப்பாக்கி சுடுதலில் பெண்களில் ஃபர்ஸ்ட் மெடல் வாங்குறவங்க யார் அப்படின்னா இந்த மனுபாக்கர் தான். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் அதுதான், மனுபாக்கர் பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் ஷூட்டர் இன் டு வின் அண்ட் ஒலிம்பிக் மெடல் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்காக ஒலிம்பிக் பதக்கம் என்ற முதல் பெண் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை யார் அப்படின்னு வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனுபாக்கர். ஓகேவா? அப்போ 2024 ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணவங்க யாரு? மனுபாக்கர். அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலேயே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் முதன் முதல்ல எந்த பெண் வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னா மெடல் வாங்கினாங்க கேட்பாங்க. யாருனா மனுபாக்கர். என்ன மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த மனுபாக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ யார், சரப்ஜோத் சிங்குடன் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெண்கலத்தை வென்றிருக்காங்க. ஓகேவா? இந்த மிக்சர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் டீம் ஈவெண்ட் மனுபாக்கர் பார்ட்னர்ட் வித் சரப்ஜோத் சிங் டு வின் அனதர் பிரான்ஸ் பிகேமிங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சின்ஸ் இண்டிபெண்டன்ட் டு வின் 2 மெடல்ஸ் இன் ஏ சிங்கிள் ஒலிம்பிக்ஸ். ஓகேங்களா? கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் குழு போட்டியில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து மற்றொரு வெண்கலத்தை மனுபாக்கர் வென்றார். சுதந்திரத்துக்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றார். இதுவும் வந்து பார்த்தீங்கனா வந்து क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரே ஒலிம்பிக்ல வந்து பார்த்தா 2 மெடல் அடிச்சவங்க யார் அப்படினு வந்து கேட்பாங்க. யார் அப்படினு பார்த்தீங்கனா வந்து மனுபாக்கர். ரெண்டுமே வந்து பாத்தீங்கனா ஷூட்டிங்ல ரெண்டுமே என்ன மெடல் அப்படினு பார்த்தீங்கனா வந்து பிரான்ஸ். ஒன்னு வந்து பார்த்தா தனிப்பட்ட முறையில் வாங்கிருக்காங்க. இன்னொன்னு வந்து பார்த்தா வந்து கலப்பு டீம் யார் கூட சேர்ந்து வாங்கிருக்காங்க அப்படினு பார்த்தீங்கனா வந்து சரப்ஜோத் சிங்குடன் சேர்ந்து வந்து பார்த்தா வந்து வாங்கிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாருங்க, சோ ஸ்வாப்னில் குஷாலே தென் வான் another bronze medal in the men's and 50 meter rifle 3 positions event which was India's 7th shooting medal across olympics. ஓகேங்களா? ஸ்வாப்னில் குஷேலா அவார்டுக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் போட்டியில் மற்றொரு வெண்கல பதக்கத்தை வென்றார். இது ஒலிம்பிக்கில் இந்தியாவின் 7th துப்பாக்கி சுடுதல் பதக்கமாகும். ஓகேங்களா? டோட்டலா ஸோ இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலே வந்து துப்பாக்கி சுடுதல் இருந்து எத்தனை இது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி சுடுதலுக்கு 7 வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் மூணாவதா இந்த வருஷம் வாங்கினவர் யார் அப்படின்னா வந்து ஸ்வாப்னில் குஷாலே. எதில் வாங்கியிருக்காருன்னா 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ ஸோ ஷூட்டிங்கில் இந்த வாட்டை யார் யார் வாங்கியிருக்காங்க? இண்டிவிஜுவலாக மனுபாக்கர். ஸோ டீமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரப்ஜோத் சிங், மனுபாக்கர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்வாப்னில் குஷாலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஓவரால் இந்தியன் ஒலிம்பிக் வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த வாட்டியோட சேர்த்து 7 மெடல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், the men's field hockey team won the bronze medal in the men's event after they defeated Spain in the match for the third place. okayla so kadaisiya vandha paadina the third place ki yaar yaar la vandha paadina poti potanga na vandu Spain adukapra vandha paadina India adula vandha paadina Spain ah veerthi vandha paadina India vandu moonraavadha edatha pidichiruke. so moonraavadha edathula vandha paathinga adina vandha nam enna vaangirukom adina vandu venkalam vaangirukom. moonraavadha edathukana potiyil Spain ah veerthi aadavar pirivil aadavar field hockey ani venkala padagathai vendradhu. idu kuda konja question kepanga ena thodarndu 2020 Tokyo Olympics la vandha paadina கேப்டன் யாருன்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஸோ அதனுடைய கோல் கீப்பர் யாருன்னு சொன்னா பி ஆர் சுஜேஷ். இவங்க ரெண்டு பேரும் முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஸோ நம்ம நீரஜ் சோப்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கம் அடிப்பார்னு நினைச்சோம்.
இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானை சேர்ந்த வீரர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோல்டு அடிச்சார் ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சார். நீரஜ் சோப்ரா தென் வான் ஏ சில்வர் மெடல் இன் த மென்ஸ் ஜாவலின் த்ரோ ஈவென்ட் வித் இஸ் கோல்டு மெடல் இன் த 2020 ஒலிம்பிக்ஸ். ஹி பிகேம் த 5th இண்டிவிஜுவல் மல்டிபிள் மெடலிஸ்ட் ஃபார் இந்தியா அண்ட் த ஃபர்ஸ்ட் டு வின் ஏ கோல்டு மெடல் கோல்டு அண்ட் சில்வர் காம்பினேஷன் ஓகேங்களா. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல்ல ரெண்டு பதக்கங்கள் அடிச்சு ஐந்தாவது வீரர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நீரஜ் சோப்ரா தான். என்ன அப்படின்னா கோல்டு அடிச்சிருக்காரு சில்வர் அடிச்சிருக்காரு அதான் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றார். 2020 ஒலிம்பிக்கில் அவர் பெற்ற தங்க பதக்கத்தின் மூலம் அவர் இந்தியாவிற்காக 5வது தனிநபர் பல பதக்கங்களை வென்றவர் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி கலவையை வென்ற முதல் நபர் ஆவார் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது கோல்டும் வாங்கியிருக்காரு சில்வரும் வாங்கின ஒரு பர்சன் யாரு ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஆன்சர் என்னது இவர் தான் நீரஜ் சோப்ரா தான். அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான குவஷன் கண்டிப்பாக குவஷன் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆடருக்கான ஃப்ரீ ஸ்டைல் 57 கிலோ மல்யுத்த அமன் ஷராவத் இந்தியாவுக்காக வெண்கல பதக்கம் வென்றார். 21 வயதான அவர் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இளைய இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இந்திய ஒலிம்பிக் வரலாற்றிலேயே மிக இளம் வயதில் பதக்கம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமன் ஷராவத் ஓகேங்களா. த 21-year-old பிகேம் த யங்கஸ்ட் இந்தியன் டு வின் அண்ட் ஒலிம்பிக் மெடல். இது கொண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. யார் வந்து பார்த்தீங்கன்னா மிக இளம் வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மெடல் அடிச்சது யார் அப்படின்னா அமன் ஷராவத். எதில் அடிச்சார் அப்படின்னா வந்து மல்யுத்தத்தில் என்ன மெடல் அடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெண்கலத்தை பிரான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ எத்தனை கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 57 kg ரெஸ்லிங் ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. சார் அடுத்து கீழே பாருங்க. ஸோ யார் என்னென்னலாம் வின் பண்ணாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீரஜ் சோப்ரா சில்வர் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கான ஈட்டியறிதல். அதுக்கடுத்து மனுபாக்கர் ஸோ துப்பாக்கி சுடுதல். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து வெண்கலம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுபாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஸோ துப்பாக்கி சுடுதல் கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அணி இதில் என்ன வாங்கியிருக்காங்கன்னா வெண்கலம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வப்னில் குஷேலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் ஆண்கள் 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டேஜ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க. 3 பொசிஷன் வெண்கலம் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரான்ஸ் ஓகேங்களா. இந்திய தேசிய ஹாக்கினி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. இவனுடைய கேப்டன் யாருன்னா ஹர்மன்பிரீத் சிங். ஸோ கோல் கீப்பர் யார் அப்படின்னா பி ஆர் சுஜேஷ். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா அமன் ஷெராவத் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்காங்க பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க இதுலனா மல்யுத்தத்தில். ஸோ மீன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 57 kg வந்து பார்த்தா வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா வந்து மனுபாக்கர். அவங்க ஜூலை மாதமே வந்து பார்த்தா வாங்கிட்டாங்க. ஸோ இந்த நோட்ஸுக்கான PDF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நல்லா படிக்குங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் ஒலிம்பிக்ஸ் 2024ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ரயில்வே படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இது முக்கியமானது நல்லா படிங்க ஓகேங்களா. PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஓகே. ஸோ மீண்டும் மற்றொரு கனவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.